हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा चंद्र शेखरा, हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा चंद्र शेखरा, निन्ने शरणடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா, உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா, மகா பெரியவா மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா, தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. அனைத்து சங்கரா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். மறுபடியும் நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒருமுறை ஒரு நீதிபதியின் வாழ்க்கையிலேயே ஒரு வழக்கு வருகிறது. நீதிமன்றத்திற்கு ஒரு சொத்து பிரச்சனையால அவளுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு ஒப்பந்தம் ஏற்படாம நீதிமன்றத்துக்கே அந்த வழக்கு வருகிறது. அப்ப சம்பந்தப்பட்டவர் ஒருவர் மகா பெரிவாளை போய் சந்திச்சு, பெரிவா நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எப்படியான இந்த கேஸ்ல நான் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு மகா பெரிவா, நான் இதுக்கு நீதிபதி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ தத்ர பாத்ரோ தனுத்தர தத்ர ஷீர் விஜயோ பூதிர் திருவா நீதிர் மதிர் மம. பெரியவா நம்மளோட கூட பெத்தவா வந்து இருக்கும்போதே அவளை வந்து கொஞ்சம் கூட கவனிக்காம திரும்பி கூட பார்க்காம சொத்துன்னு வந்தோடனே அதுக்கு மாத்திரம் வர்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து ரொம்ப கோபத்தோட உள்ள போயிடுறா. ரெண்டு மாசத்துக்கேச்சு வழக்கு அவளுக்கு எதிராக வருது. நம்ம பெரியவா வந்து நீதிமான் ஆயிற்றே, அவர் நினைச்சது தான் கடைசியில தீர்ப்பாவே வந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நாம் பெரியவாளுடன் கூடவே இருந்து அனுபவப்பட்ட அணுக்க தொண்டர்களை சந்தித்து கொண்டிருந்தோம். இந்த வாரம் வித்தியாசமாக பெரியவா கனவுல வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி திருச்சியில ஒரு பெரிய கோவில், கிருஷ்ணர் கோவில், குருவாயூர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு கோவில் கட்டி பெரியவாளை நேர சந்திக்காவிட்டாலும் கனவுல வந்து அனுகிரகம் பெற்ற திரு சிவகுமார் அவர்களை இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்றோம். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நமஸ்காரம். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு பெரும் பாக்கியம். நாங்க ஜென்ரலா வந்து பெரியவாளோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லுங்கன்னு தான் ஆரம்பிப்போம் நிகழ்ச்சியில. இப்போ உங்களோட இது வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி பெரியவாளோட அந்த ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது அதை பத்தி கொஞ்சம். வந்து சிறு வயசு முதலேயே ஒரு 8-9 வயசு முதலேயே நிறைய நாம சங்கீர்த்தனம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். முத முத என்னை பெரியவா வந்து எனக்கு சொப்பனத்துல வந்தது 96 வர. நான் பெரியவாளை நேர்லயே தரிசனம் பண்ண பாக்கியம் இல்லை. உங்களுக்கு அப்ப என்ன வயசு இருக்கும்? 96னாக்க எனக்கு வந்து 34 வயசு. ஒரு அனுகிரகம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ காமிச்சு, நான் இப்ப வாடகை வீட்டுல இருக்கேன், ஒரு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுல பெரியவா அனுகிரகம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்க மாதிரி சொப்பனம் கண்டு ஒரே வாரத்துல அந்த வீடு அமைஞ்சு போயிடுச்சு. என் கையில பணமே கிடையாது. சரி, எனக்கு அப்பையில இருந்து என்ன பெரியவா வந்து இவர் வந்து நம்ம சொப்பனத்துல வந்து அனுகிரகம் பண்றாரு என்னன்னு புரியாம கொஞ்சம் குழப்பத்துலதான் இருந்தேன்.
ஆனால் அதுக்கு முன்னாடி தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை நான் மொத்தமாக படிச்சுட்டேன். தெய்வத்தின் குரல் புஸ்தகம் படிக்கிறதுக்கு காரணம் வந்து கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்து மதத்தை படித்து அதில் கண்ணதாசன் அதை சொல்கிறத என்ன எப்போ இதே பேசுகிறாரே அவர் அப்படின்னு தெய்வத்தின் குரல் வாங்கி படிச்சுட்டோம். அதுக்கப்புறமா பவானி பதிப்பகத்துலேருந்து நிறையா பெரியவாளோட தரிசன அனுபவங்கள் புத்தகத்தை முதல்ல வாங்கிட்டு படித்தேன். படிச்சுட்டும் அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறமா நிறையா பேர்த்துக்கு ஒரு 100-200 கட்டு வாங்கி நிறையா பேர்த்துக்கு அதை விநியோகம்லாம் பண்ணியிருக்கேன். சரி, அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு பெரியவா சப்பனத்தில் வந்து 96 தான். அதுக்கப்புறமா என்ன பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம் எங்கள் தாத்தா பண்ணாளா யார் நான் பண்ணனா தெரியல, அந்த ஒரு பாக்கியம் பெரியவா வந்து அடிக்கடி சப்பனத்தில் வந்து இன்னைக்கு சொன்னார்னா நாளைக்கு நடந்து விடுது, இந்த சமயம் அன்னைக்கே நடந்துடும். அதில் அந்த 96 அப்புறமா அவர் சொன்னதில் எனக்கு டக்குன்னு எல்லாமே நான் இவ்வளோ நாளாக கோர்வையாக மைண்டில் வச்சுருந்ததே இல்லை. அதில் வந்து சொன்னதில் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாள் வியாழக்கிழமை காலம்பரம் சப்பனத்தில் வந்து உனக்கு வந்து ஒருத்தர் உதவி கேட்பா, அவளுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 25,000 கொடுக்கட்டுமா தெரியவா அப்படின்னு, அதெல்லாம் வேண்டாம் 10,000 கொடுப்போறோம் அப்படின்னா உத்தரவு நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டேன். அன்னைக்கு மத்தியானமே ஒருத்தர் வந்து ஒரு பிராமணன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு காலம்பற எங்கள் அம்மா இதாகிட்டா அது காரியத்துக்கு 10,000 ஷார்ட்டாக இருந்துச்சு மாதிரி வரும்போது கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண, திருப்பணிகள்லாம் உத்தரவு போட ஆரம்பித்தா. அது போட்டதில் ஊரில் இப்போது நிறையா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து புது கோவில் இல்லை, பழைய கோவில்கள் பூஜை இல்லாமல் இருக்கிற கோவில்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கோவிலாக உத்தரவு போடுவான். சரி, அவர் சொன்னதில் முக்கியமானதுன்னு பார்த்தேன்னாக்க, எனக்கு அம்பாசமுத்திரம் சிவன்கோவிலை வந்து ஒரு தடவை சப்பனத்தில் காமிச்சு, அந்த ராஜகோபுரம் வந்து திருப்பணி நடந்து பாதியில் நிற்கிறது, நீ ஒரு தடவை நம்ம வகையில் போய் ஒரு இதை போய் நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டான். எனக்கு அம்பாசமுத்திரம் எங்கே இருக்குன்னே தெரியாது. நான் தெரியாமல் மதுரையிலேருந்து போய் இறங்கி போய் அப்புறமா மேப் போட்டு போனால் சொப்பனத்தில் காமிச்ச மாதிரியே கோவில் இருந்தது, ராஜகோபுரம் பாதியில் நின்றுது. அந்த அவர் சொன்ன பெரியவா என்ன உத்தரவு போட்டாலோ அதை போய் கொடுத்துட்டோ. அதுக்கப்புறமா இப்போ வருஷம் அந்த கோவிலுக்கு போகிறேன். அது வந்து நம்ம பாபநாசம் பக்கத்தில் இருக்கு. அங்கே போய் அந்த ராஜகோபுரத்தில் போய் பெரியவா சொன்ன அமௌண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா ராஜகோபுரம் பணி கிடுகிடுன்னு முடிஞ்சு இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வெயிட் பண்ணுறோம். இங்கே வடை திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர், அந்த மாசிலாமணீஸ்வரர் கோயிலுக்கு வந்து முதலே கும்பாபிஷேகத்துக்கு ரெடியாகி ஏதோ ஒரு காரணத்தினால கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் எல்லாம் ரெடியாகி நின்று போயிருந்துருக்கு. அதை ஒரு நாள் கனவுல சொப்பனத்தில் சொல்லி அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டோம், அந்த கொடிமராமத்தை போய் ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டு அதை சரி பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டான். சரி, நான் போயிட்டு அப்புறம் அந்த குறுக்களை போயிட்டு என்ன சுவாமி இப்படியே இருக்க அப்படின்னு கேட்டேன். இது கொரோனாவுக்கு முன்னாடியே இந்த உத்தரவு கேட்டதில் அவர் வந்து இந்த மாதிரி சார் ஆமாம் முதல்ல எல்லாம் ரெடியாச்சு சார், ஏதோ நிர்வாக சிக்கலில் நின்று போயிடுத்து, ஏன்னா கொடிமரம் ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ட்ரஸ்டிகிட்ட பேசினார். அப்போ நான் ட்ரஸ்டிகிட்ட பேசி அப்புறம் அவர் சொன்னார் ஹெச்ஆர்என்சியில் ஆர்டர் வாங்கி பண்ணுங்கன்னார். அப்புறம் நான் ஹெச்ஆர்என்சியில் ஆர்டர் கேட்டேன், டக்குன்னு ஆர்டர் கொடுத்துட்டான். நான் குருக்கள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பரமாச்சாரியா வந்து கொடிமரம் நின்னா கும்பாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் பிரயத்தனம் பண்ணி ஏதாவது கொடிமரத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டோம், அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி கொடிமரத்தை நிறுத்தணும், நிறுத்தி இப்போ கும்பாஷன் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமா ஒரு 15 வருஷத்துக்கு மேல கும்பாஷ் ஆகாம இருந்தது. அந்த கோவிலில் குருக்களை ஒரு நாளைக்கு பேட்டி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கே அது நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் பெரியவா சொல்லியிருக்கா சொன்னால் நடக்கும் நடக்கும்னு, இப்போ பார்த்தாலும்னா பிரமாதமாக அந்த கோயில் ஆகிடுச்சு. அதே மாதிரி கல்லணைக்கு தோகூருங்கிற கிராமத்தில் பெரியவாளுக்கு இஷ்டப்பட்ட பாடசாலை இருக்குது, ஜெயமணி பாடசாலை, டாக்டர் மகரபூஷன் வந்து பெரியவா சொல்லி அந்த பாடசாலை நடக்கிறது. அந்த ஊரில் இருக்க அது குலதெய்வம் எங்களுக்கு, தர்மசாஸ்தா கரிகால சோழன் கட்டின கோயில், பெரிய கோயில் கருங்கல் திருப்பணி, அது வந்து நிறையா கோயில் பண்ணுறாய், அந்த குலதெய்வ கோயிலை போய் பாரு, குலதெய்வத்தையும் பாரு அப்படின்னு ஒரு நாள் உத்தரவு போட்டார். 4 ஆச்சு, 2008 ஆரம்பித்து அந்த வேலை முடியறதுக்கு 2013 அந்த கல்லணை அய்யனார் கோவில் வந்து சாஸ்தா கோவில் வந்து ரொம்ப கருங்கல் திருப்பணி அதுவும் பண்ணி அந்த கோயில் இப்போ ரொம்ப ரம்யமாக இருக்குது. பாடசாலையும் ரொம்ப நல்லா நடக்கிறது, அந்த டாக்டர் மகரபூஷணம் ஜெய்மினி சாமவேத பாடசாலை ரொம்ப நல்லா நடக்கும். சாமவேதத்துக்கு தான், சாமவேதத்துக்கு மட்டும் ஒரு பாடசாலை பெரியவா சொல்லி. இதையும் சொப்பனத்தில் உத்தரவு போட்டேன். திடீர்னு ஒரு நாள் சொப்பனத்தில் வந்து ஒரு குளம் காமிச்சு, அவர் வந்து முதல்ல கிராமத்தில் வந்து எங்கள் தாத்தா இடத்துல இருந்து ஒரு மாமரத்துக்கு வந்து மாமரத்துக்கு கீழே இருக்க மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது வந்து சொல்கிறான். நான் ஓடி போய் பார்க்குறேன், அந்த மரத்தில் சாஞ்சின்னு உக்காண்டிருந்தேன், எல்லாரும் உக்காண்டது பின்னாடி இருக்கா விஷயம்லாம். நான் அந்த மரத்தில் அப்போது அந்த செஞ்சு உலுக்கி நிறையா இருக்கும்,
ஐயோ பெரியவா இந்த மரத்துல சாஞ்சிட்டு இருக்காளே சுருக்கி கடிச்சிட போறது, ஏன் காஞ்சிபுரத்துல இங்க வந்துட்டா, ஏன் இங்க வந்துட்டா வந்துட்டான்னு கேட்டுட்டே இருந்தேன். இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போய் வந்திருக்கேன்டா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணேன். என்ன இருந்தேன், அவன் சாப்பிடல, அவனை சாப்பிட சொல்லுங்கோ, சாப்பிடாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாரு என்னை அங்கேயே. சாப்பிட வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நான் டெய்லியும் அந்த இடத்துல என்ன பண்ணேன், ஒரு அகல் விளக்கு ஏற்றி பசுஞ்சாணம் போட்டு மொழிகி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டோம். இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், அகல் விளக்கு ஏற்றி வைங்கோ நான் வரேன் அப்படின்னு போயிட்டோம். அங்கே இருக்க மரத்தையே அந்த இடத்துல இந்த மரத்தையே எடுத்து தென்னை மரம்லாம் இருந்தது, அந்த அந்த கீர்த்த எல்லாமே யூஸ் பண்ணி கூட மாதிரி போட்டோம். அவர் ஒரு ஃபோட்டோவை அந்த இடத்துல அவர் எந்த இடத்துல இருந்தாரோ ஃபோட்டோ வச்சு அந்த அனுஷத்துலேருந்து பாராயணம் நடந்துட்டு, வைகாசி அனுஷ பாராயணம் பண்ணிட்டோம். அந்த ஃபோட்டோ ஒரு பிரதிஷ்டம் நிறைய பண்ணி டெய்லியும் ரெண்டு காலம் அவருக்கு குறுக்களை விட்டு பூஜை பண்ண சொன்னேன். இந்த அம்பாள் கோவில் பூஜை பண்ணுற குறுக்களை விட்டு ரெண்டு காலம் பூஜை பண்ண சொன்னேன். அப்போ வந்து அது எங்கள் தாத்தாவோட இடம் வந்து ஒரு 25 செண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும், சின்ன இடம். பாக்கி எல்லாம் பாக்கி மனுஷாட இருந்தது, சுற்றி இருக்க இடமெல்லாம். இவர் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து வந்து இந்த இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க விலைக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். என்னடா அது கேட்குறாளே அப்படின்னு உத்தரவு கேட்டால் வாங்கன்னு உத்தரவு கொடுப்பார். அப்படியே வர வர வாங்கி வாங்கி வச்சுட்டு என்னத்துக்காக உத்தரவு கொடுக்குறாருன்னு உண்மையாலுமே புரியாமல் இருந்தது. எதுக்கு வர்றது, எதுக்கு உத்தரவு கொடுத்துட்டே இருக்கா? உத்தரவு நீங்க எப்படி கேட்பேன்? இந்த உத்தரவு வந்து அவர்கிட்ட பின்னாடி விபூதி குங்குமம் போட்டு உத்தரவு கேட்பேன், வாங்கட்டுமா வேணாமா, உத்தரவு கொடுத்தாதான் வாங்குவோம், வாங்கு வாங்கன்னு உத்தரவு கொடுப்பேன். நான் யாரையும் போய் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை இது வரைக்கும். அவ வந்து கொடுக்கும்போது எதுக்குன்னு தெரியலையே, ஒரே சமயத்துல அட்ஜஸ்டன்ட்லாம் வரும். கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணார், திடீர்னு நடுப்புற இன்னொரு சொப்பனத்தில் வந்து ஒரு குளக்கரையை காமிச்சு குளத்துக்கரையில் சந்தி பண்ணிட்டுருக்கார். நின்று கை கட்டின்னு பார்த்துட்டே இருந்துட்டு சந்தி முடிஞ்ச உடனே நமஸ்காரம் பண்ணுறேன், கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ண சேமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு புரியலை, என்னடா அது அப்படின்னு அவனே அக்ஷதையை கொண்டா அப்படின்னு சிஷியாவில் கொடுத்து அக்ஷதை கையில் கொடுத்து அவனுக்கு ஒரு பை கொடு, கை ரொம்ப போயிடுத்து, அதை மட்டும் என்னால் மறக்க முடியாது, எதுக்காக சொன்னாருன்னு தெரியல, அது ஒரு மஞ்சப்பை கொடு அப்படின்னு மஞ்சப்பையில் போட்டுக்கிட்டு இதை ஏற்பாடு பண்ணு ஏமா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணால் நான் நமஸ்காரம் பண்ணுறேன் பண்ணிவிட்டு உடனே ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த மாதிரி குளம் உத்தரவு பண்ணுறார், எப்படி பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் தூரத்தில் வீடெல்லாம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணி பிடபிள்யூடிலேருந்து இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு இடத்த மார்க் பண்ணி ஒரு நாங்கள் பறிக்கும்போது பார்த்தாலும் குளம் 34 அடி வரைக்கும் பறிச்சிருக்கோம் கீழே அஸ்திவாரம். பறிக்கும்போது கீழே வாட்டரே கிடையாது, அந்த அந்த வருஷம் மேட்டூர்லேயும் தண்ணி கிடையாது, காவேரியிலையும் தண்ணி கிடையாது. 34 அடி பறித்து நாங்கள் அஸ்திவாரம் போட்டு அது மேலே கருங்கல் கன்னியாகுமரியில் சபதியை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் அந்த வேலை நடந்துட்டு இருந்தது. நடந்து எதுக்கு சரி, அம்பாளுக்காக தெப்ப உற்சவத்துக்காக குளம் சொல்லியிருப்பார் போட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு குளம் வேலையாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இதுக்கு நடுப்புற நான் மாதம் மாதம் குருவாயூருக்கு போகிறதுங்கிறத வந்து 2007 வச்சுருக்கேன். காஞ்சி மடத்தில் சீர்காழியில் தங்குடு டாக்டர்னு ஒரு திறந்தார் நினைக்கிறார், அவரை வந்து நான் அந்த கைவிளாஞ்சேரி கோவிலுக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு உத்தரவு போட்டார் என்ன, அவள் வந்து வருஷத்தில் கார்த்திகை மாதத்தில் ஒரு இதை பண்ணுறதை வந்து ஏதோ மிஸ் ஆகிட்டு கொடுத்து எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு கன சொப்பனத்தில் வந்து இந்த மாதிரி காலம்புரை நீ வந்து அங்கே போய் அந்த ஏற்பாடு நான் சாப்பாடு போகிற மாதிரி சொப்பனம் வருது. நான் அப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவளும் அற ஆரம்பிச்சுட்டாள், என்னென்னா ஆமாம் இந்த வருஷம் நாங்கள் அதை பண்ணலாமா நிறுத்தி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டோமோ, நீங்கள் அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டோ நாங்கள் இனிமேல் தொடர்ந்து பண்ணிடுவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் நான் அங்கே போய் அங்கேயே இருந்து சீர்காழியில் கதிர்காம சாமிகள் மடத்தில் அது பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து அந்த தங்குடு டாக்டர் அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் ஹேண்டிகேப்டு ஒரு நம்ம காஞ்சி சங்கர மடத்தோட மேனேஜர், அவர் சீர்காழி சத்தநாதன் கோவில் இருக்க மடத்தோட மேனேஜர். அவர் எனக்கு சொன்னார், நீங்கள் அடிக்கடி குருவாயூர் கோவிலுக்கு போங்க சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். போயிட்டு இருந்தவன் அடிக்கடி போனவன் 2007 ரெகுலராக போக ஆரம்பித்தேன். போக ஆரம்பித்து இந்த குளத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கும்போது நான் குருவாயூர் கோவில் இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான், நம்பூதிரியிலேருந்து எல்லாருமே. நான் அவட்ட கேட்டேன், உங்கள் ஊரில் மழை பெஞ்சு ஒரே வெள்ளமாக வருது, எங்கள் ஊருக்கு கொஞ்சம் தண்ணியே இல்லையப்பா, அந்த வெள்ளத்தை இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி விடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவள் சொன்னால், வேட்டைக்கூறு மகன் ஒரு உத்தவம் பண்ணுங்கோ, அது வந்து 12,000 தேங்காயை ஒருத்தரையே உடைக்கிறது, அது பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த வழிபாடு பண்ணலன்னா உங்களுக்கு தண்ணி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாள். எனக்கு என்ன இந்த மாதிரி சொல்றாளே அப்படி ஒரு இது இருக்குமா, அஞ்சாறு மாசம் வெயிட் பண்ணிட்டோ அப்புறம் உத்தரவு கேட்டா பண்ணுன்னு உத்தரவு கொடுத்தா தாத்தா, நான் தாத்தான்னு சொல்றது பரமாச்சாரி, உத்தரவு கொடுத்தா உத்தரவு கொடுத்த உடனே சரின்னு ஏற்பாடு பண்ணோம். அது வந்து ஒரு
நிறைய பொருட்செலவு மட்டும் இல்லை, நிறைய இடத்தெல்லாம் சுத்தி பண்ணி குல வேலை நடந்துட்டு இருக்கு. சுத்தி பண்ணி பண்ணும்போது குருவாயூர் கோவிலில் பூஜை பண்ணுறவாள்லாம் நாங்கள் வந்து அங்கே நாங்களும் உங்கள் ஊருக்கு வரோம், வந்து பார்க்க வரோம், நாங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நான் சொன்னேன், குருவாயூர் கோவிலுக்கு அந்த சாமான்லாம் சப்ளை பண்ணது தெரியும், அவர் கடையில் போய் வச்ச ஒரு குட்டி விக்கிரகம் எடுத்துன்னு வாங்குவோம், நீங்கள் பூஜை பண்ணி பர சங்கரமடத்துலேயே வச்சுருங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவா என்ன பண்ணுறா, அங்கே போன உடனே அவள் திறந்த விக்கிரகத்தை எடுத்து சாருக்கு என்ன இதை எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு இவா எதிர்பார்க்காத வகையில் அதை கொடுத்துட்றேன். திறந்த விக்கிரகத்தை திறந்த விக்கிரகம்னா யானை மேலே இறைச்ச பகவான் குருவாயூரப்பன் டெய்லியும் விளக்கும் போது ஏறி வருவார். அந்த விக்கிரகத்தை கொடுத்த உடனே இவாலாம் கன்ஃபியூஷனாக என்னடா இதை இதை கொடுத்துட்டாளே அப்படின்னு இறங்கின உடனே என்னை விடுக்க சொன்னான். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த சின்னது அவள் கொடுத்துட்டு திறந்த விக்கிரகத்தை கொடுத்துட்டா அப்படின்னு வந்த உடனே அம்பாள் கோயிலில் நைட்டு வச்சுட்டோம். காலம்பு கொஞ்ச நேரம் யோசிச்சோம், அப்புறமா எல்லோரும் என்ன பண்ணலான்னு பேசிட்டோம். அப்போ அவள் சொன்னால் குருவாயூர்லேருந்து வந்த நம்பூதிரி சொன்னான், பரமாச்சாரியாருக்கும் குருவாயூரப்பனுக்கும் நிறைய ஸ்நேகம் உண்டு, அதனால் தற்காலம் பரமாச்சாரியாருக்கு ரைட் சைடில் வச்சுடலாம். அதுக்கப்புறமா பிரசன்னம் பார்த்துட்டு எங்கே இவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அன்றைக்கி அடுத்த நாளே என்ன பண்ணோம், அவரை வந்து பரமாச்சாரிய ரைட் சைடில் ஒரு பிரதிஷ்டம் நிறைய பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சங்கர மடத்துக்கு வந்து பார்த்தாலே அது ரைட் சைடில் இருந்தார், திறம்பு இருக்கிறதும் அங்கே இருந்தார். சரி, பிரசன்னம் பார்க்கலான்னு பிளான் பண்ணும்போது கோவிட் வந்துருக்கு, கொரோனாவால் 2 வருஷம் டிலே ஆச்சு. அப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் அது வரைக்கும் நித்திய பூஜைகளும் அந்த குருவாயூர் சம்பிரதாயப்படி என்னென்ன பூஜைகள் உண்டோ அது எல்லாமே சங்கர மடத்துலேயும் நடக்கும். இது எல்லாமே அந்த சேனலில் நம்ம இதில் ஏற்றி வச்சுருக்கோம், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே. சங்கரா டீ கூட வந்து எடுத்தா பிரசன்னம் பார்க்கும்போது மொத்த பூமியுமே கொடுத்தது வந்து இந்த மாதிரி கோவில் கட்ட தான், குருவாயூரப்பனுக்கு கோவில் கட்ட தான் அந்த இடம் வந்திருக்கு, வாங்க வச்சுருக்கேன். என்னை வந்து 7 வயசில் பாம்பு கடிச்சிருக்கு, அவர் இப்போ இருக்க ஒரு வழியாக மரம் அதுக்கு பக்கத்துலேயே கடிச்சிருக்கு. சரி, அந்த பாம்பு கடித்து ஜீவன் கொடுத்ததே எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் ஜீவன் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் 23,000 இன்னும் 2 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அது 2 என்னங்கிறது நீங்கள் தான் தெரியும். சரி, அதில் வந்து என்ன சொல்லிட்டா, இந்த மாதிரி பரமாச்சாரியார் அவர் வந்து ஆச்சாரியான்னு கூப்பிட்டார், அதுக்காக நாங்கள் வந்திருக்கேன், அந்த ஏரியாவில் அந்த மக்களெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக நான் அங்கே வந்திருக்கேன், எனக்கு இந்த இடத்துல குருவாயூரப்பன் கோவில் கட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்தந்த இடத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இல்லை, அதிசயமாக ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இடம் இப்போ குருவாயூரப்பன் கோவில் இருக்குது பற்றல, கடைசியாக கட்டியிருக்கிறது குருவாயூரப்பன் கோவில், இன்னும் முடி பூர்த்தி ஆலை, சரி இன்னும் வேலை ஆயிட்டு இருக்கு. குருவாயூரப்பன் கோவிலே நாராயணிய ஹாலு அன்னதான கூடம் கோசாலை எல்லாத்துலேயும் இன்னும் எல்லாம் இவர் சொல்லி தாத்தா சொல்லி நடந்துருக்கு, பரமாச்சாரியா சொல்லி நீங்கள் வந்து எல்லாம் இவருக்காக தான் இந்த இடத்துக்காக தான் வந்திருக்கு, கட்ட வேண்டியது பரமாச்சாரியார் வந்து கூப்பிட்டதுனால நான் பகவான் நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு குருவாயூரப்பன் சொன்னார். நான் தான் என்னை கேட்குற வாழ்க்கைலாம் சொல்லுவேன், குரு அழைக்க குருவாயூரப்பன் வந்திருக்கிறார், கடைசியாக இதான் கொடுத்துருக்கார். 23வது கோவில் இது, இது வரைக்கும் பழைய கோவில்கள் நிறைய ரெனோவேஷன், ஊரில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் பூஜை இல்லாமல் கோவிலே இடிந்து போயிட்டு, அதை வந்து திடீர்னு போய் ஒரு நாள் சொப்பனத்தில் அதை போய் அதை போய் அதை சரி பண்ணிங்களா போ பாருப்போம் அப்படின்னு சொன்னார்னா, ஆனால் ஒரு புண்ணியம் என்னன்னு தெரியல, ஒரு வேலை முடியாமல் அடுத்த வேலை உத்தரவு போகிறதில்லை தெரியுதா எனக்கு. சரி சரி, இது வரைக்கும் அவர் 23 உத்தரவுக்கு மேலே போட்டுட்டார் என்கிட்ட, அந்த 23 நடத்தின்ட்டார், அவர் நாங்கள் இடத்துல நடத்தின்ட்டார். நம்ம வகையில் அதை செய்கிறதுக்கான பாக்கியம் பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியமோ தெரியலை. நான் எங்கள் அப்பாவை ஒரு நாள் கேட்டேன், அப்பா என்னப்பா இந்த மாதிரி பரமாச்சாரியார் வந்து அங்கேருந்து இங்கே வந்து குடிச்சிருக்குன்னு வந்திருக்காரு, இது என்னவா இருக்கும்னு கேட்டேன். அப்போ வந்து எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்கா, பரமாச்சாரியார் கிராமத்தை விஜயம் பண்ணியிருக்கா. விஜயம் பண்ணும்போது எங்கள் தாத்தா அவரை வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுத்து அவருக்குன்னு ஒரு சின்ன பெட்டியில் காலம்புற காவேரி ஸ்நானம் தான் பண்ணுவார் தாத்தா பண்ணி, அதை இவர் டெய்லியே பூஜை பண்ணியிருந்திருக்காரு எங்கள் தாத்தா. இப்போ அந்த படத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சங்கரமடத்தில் 2 பின்னாடி எழுதியிருப்பார், டேட் ஆஃப் விசிட் அப்படின்னு எங்கள் தாத்தா எழுதியிருந்தார் பின்னாடி. அது தாத்தா பண்ண புண்ணியமா, இந்த நித்திய பூஜையை வந்து டெய்லியும் ஒரு அம்பாளுக்கு சக்தி மாரியம்மனுக்கு ஆரம்பித்தேன் அதோட புண்ணியமா. அல்லூர் விஸ்வநாத சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் நானும் நிறையா பேசியிருக்கோம். அவரை வந்து விஸ்வநாத சிவாச்சாரியார் வந்து பரமாச்சாரியார் சொல்லி பாடசாலை வச்சு ரொம்ப பிரபல்யமாக நடத்தினார். இன்றைக்கி இருக்க பெரிய பாடசாலை நடத்துகிற வாத்தியார் எல்லாமே நிறையா பேர் அவர்கிட்ட படித்தவர், திருப்பரங்குன்ற ராஜாவாக இருக்கட்டும் நிறையா பேர் அவர்கிட்ட படித்தவரெல்லாம் இழுப்பப்பட்டு கல்யாணம்னு அவர் கொரோனாவில் ஆகிட்டார். அவர் நிறையா பேர் பாடசாலை நடத்துகிறவா எல்லாருமே அல்லூர்வாரோட சிஷ்யர்களாக தான் இருந்தாங்க. அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ், அவர்கிட்ட நிறைய நாங்கள் பரமாச்சாரியாரை பற்றி பேசியிருக்கோம். எந்த விஷயத்தில் பரமாச்சாரியார் என்னைய செலக்ட் பண்ணார்னு அவருக்கு தான் தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா
இல்ல அந்த பாக்கியமே கிடைக்கல. ஆனா சொப்பனத்துல வந்து என்ன சொல்றாரு, சொப்பனத்துல உங்களுக்கு அப்படியே ரொம்ப நல்லா பேசுவேன் நான். இல்ல நீங்க நேர பாக்குற மாதிரியே இருக்குமா? ஆமா ஆமா, கடைசியா குளம் கட்டி பூர்த்தி ஆறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா இருக்கு, வா ஒரு குறை இருக்கு அப்படின்னு வா அப்படின்னு தூங்கோயில வந்து நடராஜரே இல்லப்ப அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு உடம்பு சிந்திச்சு. என்ன ஆச்சு, நான் உடனே நடராஜர் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி, அதுவும் நல்ல சபதி, அதுவும் ராதாகிருஷ்ண சபதின்னு ஒரு உற்சவர் அடிக்கணும்னு சொல்லும்போது என்னாச்சுன்னா, யார்கிட்ட கூட்டலாம் போகிறப்போ அன்னைக்கு காலம்பரம் ஹிந்துவில் சப்ளிமெண்ட்டில் வருது அந்த ஒரு சபதி. நான் சொல்லிட்டேன் இவர் தான் சபதி அப்படின்னு. ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ஈரோட்டில் வந்து இப்போது இது வச்சுருந்துருக்கார். அவர் மூலியமாக பரமாத்ம இதுக்கு நடராஜருக்கு விக்கிரகம் ஏற்பாடு பண்ணார். அதை வந்து என்ன பண்ண, வருஷத்தில் ஒரு நாள் திருவாசக முற்றுதல் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கா. அதனால் என்ன பண்ணேன், திருவாசக முற்றுதலும் அந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரையும் போதும் பண்ணிவிடுவேன். திருவாசக முற்றுதல் பண்ணி அந்த நடராஜர் விக்கிரகத்தை கொண்டு தூங்குவதில் சபை கட்டி பரமாச்சாரியா வகையில் ரொம்ப வருஷமாக அப்போ தான் நினச்சேன், இவரே எழுதியிருக்கார் நடராஜர் இல்லாத சிவங்கோயில் வந்து சிவாலயம் இல்லைன்னு ரெண்டு முதல்ல படிச்சிருக்கேன். ஏன் நான் இல்லை நம்ம கோயிலுன்னு யோசிச்சுருப்பேன். திடீர்னு குளம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி உத்தரவு போட்டவுடனே நடராஜரையும் கொண்டு சிவங்கோயிலில் பிரதிஷ்டை ஆயிடுச்சு. அப்புறமா குளம் பிரதிஷ்டை வந்து குளம் குருவாயூரப்பன் இந்த வரைக்கும் கட்டுறதுன்னு முடிவு பண்ணி பண்ணதுக்கப்புறமா கோவில் வேலை ஆரம்பித்து இங்கே தான் மகாலிபுரத்தில் தான் வந்து குருவாயூரப்பன் அவாளே வந்து ரெடி பண்ணி அளவு ஒன்று ஒன்றையும் மார்க் பண்ணி பண்ணும்போது குருவாயூரப்பன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பத்திரிகை அடித்து ரெடி பண்ணும்போது குளம் ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, முப்பத்தி நிறைய தேங்காய் உடைச்சேன்னு சொன்ன, ஆமா அது பண்ணி தான் வந்தது. ஆமா, அந்த 12,000 தேங்காய் உடைச்சதுலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் குளத்துல தண்ணி எங்களால் சுத்தமாக எடுக்க முடியல. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி மீன் நிறைய வந்துருக்கு, மீன் நாங்கள் விடவே இல்லை. அதான் எல்லாரும் கேட்குறா, மீன் நாங்கள் விடவே இல்லை. மீன் வந்து பார்த்தாலும் நிறைய ஆகி தண்ணி சூடாக இருக்க, வெயில் காலமேட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் பண்ணலான்னு பார்த்து பெரிய ஜெய்ஜாண்டிக் மோட்டர் 4 மோட்டர் போட்டு எடுத்தாலுமே நீர் ஊற்று 7 அடிக்கும் கீழே குறைக்க முடியல. மினிமம் 7 அடி தண்ணீர் வந்து இருந்துகிட்டே இருக்கு குளத்தில். அந்த தேங்காய் உடைக்கும் போது அது அச்சிவாரம் போடும்போது அவ்வளோ அச்சிவாரம் போயிருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி பிரச்சனையே இருக்கலை இந்த வருஷம் வரைக்கும். இப்போ நிமிஷம் வரைக்கும் இல்லை. பட் நீங்க ஒத்தரே உடைச்சல? அது நான் இல்ல, வா வந்து கேரளால இருந்து உடைச்சா. சங்கரா டிவி கூட கவர் பண்ணிருக்காது.